ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். இயேசு நமக்காக மரித்தார், அதற்கான ஏன் என்கிற காரணங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் மரித்தது நாம் அவருக்காக பிழைத்திருப்பதற்காகவே என்பதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்போது இயேசு ஏன் மரித்தார்? அவருக்காக நாம் பிழைத்திருப்பதற்காகவே அவர் மரித்தார். அல்லது உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் யாராவது வந்து இயேசு உனக்காக மரித்தாரா அப்படின்னு சொன்னால், ஆமாம் எனக்காக மரித்தார், எப்படி நான் நம்புறது? நான் வாழ்கிற வாழ்க்கையை பாரு, எனக்காக அவர் மரித்தாருங்கிறத நான் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா என் வாழ்க்கையில் எனக்காக மரித்த அவரை தவிர வேறு எந்த அஜெண்டாவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்திருந்துச்சுன்னா அவர் மரித்ததின் பலனை நம்ம அனுபவிச்சிட்டோம்னு அர்த்தம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15:15 நம்ம படிக்கும் பொழுது அதில் மாராவினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தின் வழியாக வருகிறாங்க, தாகம் எடுக்குது, தண்ணி இருக்குது ஆனால் குடிக்க முடியல. தண்ணி இல்லாத சூழ்நிலை வேறு, தண்ணி இருக்குது ஆனால் கசப்பாக இருக்குது, வாழ்க்கை இருக்குது ஆனால் வாழ்க்கையில் மரணம் இருக்குது. அப்போது இந்த தண்ணியை எடுத்து அவங்க பருகும் பொழுது அது கசப்பாக இருந்த உடனே அந்த மரத்தை வெட்டி அவர் அந்த தண்ணிக்குள்ளே போடுறாரு. மரத்தை வெட்டி தண்ணிக்குள்ளே போட்ட உடனே தண்ணியினுடைய கசப்புத்தன்மை நீங்கி தண்ணி அப்படி குடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே, ஏன்னா தண்ணி குடிக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. இப்போ மரத்தை போட்ட உடனேயே மரம் அந்த கசப்பை எடுத்துடுச்சு, இப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை, தண்ணி குடிக்கிற மாதிரி இல்லை, அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் அது மதுரமாய் மாறிவிட்டது. அப்போது அந்த மரம் என்ன வேலை செய்ததுன்னா, அந்த மரம் இந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்ததுனால அந்த மரம் என்ன செய்தது, இந்த தண்ணியில் இருந்த கசப்பை தன்னகத்தை எடுத்து கொண்டது மாத்திரம் அல்ல, தன்னிட இருந்த ஒரு சுவையை அந்த தண்ணிக்கு கொடுத்ததுனால தண்ணி இனிப்பாக மாறிடுச்சு. அப்போ மரம் வந்து விழுந்ததுனால ரெண்டு காரியம் நடந்துச்சு, ஒன்று கசப்பு எடுக்கப்பட்டு விட்டது, ஒன்று ரெண்டு தண்ணி சுவை அதிகமாகி விட்டதுன்னு சொல்ல முடியாது, தண்ணியின் சுவையே மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு? மதுரமாக மாறிடுச்சு. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து விழுந்த உடனே மரணத்தை அவர் ஜெயித்தது மாத்திரமல்ல, ஆமாம் உங்களுக்கும் எனக்கும் அழிவு என்பதே கிடையவே கிடையாது, நித்திய நித்தியமாக நம்ம அவரோடு கூட இருக்க போகிறோம். மரணத்தை அவர் ஜெயித்ததுனால, கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால, மரணத்திலிருந்து எழுந்ததுனால நாமும் எழுவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மரணத்தை அவர் ஜெயித்ததுனால நாமும் மரணத்தை ஜெயிக்கிறோம், மரணத்தை மேற்கொண்டாகிவிட்டது, அதோடு வாழ்க்கை முடியல. நல்ல கவனிங்க, கசப்பு நீங்கியது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அந்த நீரில் ஒரு இனிப்பு வந்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இக்கிறிஸ்து தமது மரணத்தினாலே நம்மளுடைய மரணத்தை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றியது மாத்திரம் அல்ல, பிழைத்திருக்கிற இந்த காலத்தில், வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் நாம் இப்படி சுவையுள்ள ஒரு ஜீவியம், என்ன ஜீவியம், தனக்காக மரித்தவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் நம்மளை எனேபிள் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், அப்படி சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையில் கசப்பு போயிடுச்சு, இனிப்பு வந்துடுச்சா? அது என்ன இனிப்பு? சாவுங்கிற கசப்பு போயிடுச்சு. சாவுன்னு சொல்லும் பொழுது மரணத்தை குறித்து இல்லை, எல்லா ஜீவன் இல்லாத எல்லா காரியங்களும் சாவு தான், சாவுக்கேதுவான காரியங்கள் அது எல்லாம் போயிடுச்சு. அது போனால் மட்டும் போதாது, நன்மைக்கேதுவான காரியங்கள், ஜீவனுக்கேதுவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துடுச்சா? நம்மளை பார்க்குறவங்க கிறிஸ்துவின் சாயலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சில கூற்றுகளை ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் வாசிக்கிற பாருங்களேன், அதை இப்படி சொல்லலாம். கிறிஸ்து நமக்காக நம் மரணத்தை அவர் மரித்தார், அதனால் நாம் அவருக்காக அவருடைய வாழ்க்கையை வாழலாம். அல்லது மீண்டும் வாசிக்கிறேன், கிறிஸ்து நமக்காக நம் மரணத்தை மரித்தார், அதனால் நாம் அவருக்காக அவருடைய வாழ்க்கையை வாழலாம். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, அதை கிறிஸ்ட் டைட் அவர் டெத் ஃபார் அஸ் தட் வி மைட் லிவ் ஹீஸ் லைஃப் ஃபார் ஹிம். அவருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணுங்கிறதுக்காக நம்ம சாவை அவர் எடுத்துக்கிட்டார். இன்னும் சொல்லப்போனால், தொலைந்து போன ஒரு பாவி சிலுவையில் ரட்சிக்கப்பட்டால் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் எப்படி சுயநலத்தில் கழிக்க முடியும்?
ஐயா சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு பாவினா நான் தப்பிச்சிட்டேன், நான் காப்பாற்றப்பட்டேன், நான் காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி நான் எனக்காக வாழ முடியும், என்னை காப்பாற்றினவருக்காக தான் வாழ முடியும். இஃப் எ லாஸ்ட் சின்னர் ஹாஸ் பீன் டு த கிராஸ் அண்ட் பீன் சேவ்டு, சிலுவை வரைக்கும் போயிட்டான், போனவன் காப்பாற்றப்பட்டான், ஹவு கேன் ஹி ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் செல்ஃபிஷ்னஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி சுயநலமாக வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கிறிஸ்து எனக்காக அல்லது உங்களுக்காக மரித்தார்ன்றத நீங்கள் உணர்வு பூர்வமாக அறிந்து கொண்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஆல் ஜெனியூன் பிலீவர்ஸ் தேர் டெத் இன் கிரைஸ்ட் இஸ் நாட் ஓன்லி எ டெத் டு சின் பட் எ ரிசரக்ஷன் டு எ நியூ லைஃப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அது தமிழில் எப்படி சொல்லலாம், அனைத்து உண்மையான விசுவாசிகளுக்கும் கிறிஸ்துவில் அவர்களின் மரணம் பாவத்திற்கான மரணம் மட்டுமல்ல, நான் பாவத்துக்காக செத்துட்டேன் கரெக்டு, ஆனால் அதோட முடியலை, நீதியின் புதிய வாழ்க்கைக்கான உயிர்த்தெழுதல் அப்படின்னா எனக்குள்ள பாவ சுபாவம் பாவத்திற்கான காரியங்கள் மரணம் அடைந்தது மாத்திரம் அல்லாமல் நீதியின் காரியங்கள் உயிரடைந்து விட்டது, என்னுடைய கோபம் பொறாமை இதெல்லாம் போனது மாத்திரம் இல்லை சார், எனக்குள்ள அன்பு வந்துருச்சு, சாந்தம் வந்துருச்சு, கனிவு வந்துருச்சு, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு உணர்வு வந்துருச்சு. இதுதான் அவர் மரித்ததற்கான நோக்கம். ஒரு சின்ன சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ரொம்ப வேதத்திலிருந்து நமக்கு தெரிந்த சம்பவம், பவுல் ஸ்தேவானை கல்லறிவதற்கு தலைமை பொறுப்பு, அதாவது பவுலுடைய தலைமையிலே ஸ்தேவான் மேலே கல்லறியப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே பவுலுக்குள்ள கிறிஸ்து வந்த உடனே தன்னையே கல்லறியப்படுவதற்கு ஒப்பு கொடுக்குற வாழ்க்கை அவர் வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போது கசப்பு வைராக்கியம் சுவிசேஷத்திற்கு எதிரான ஒரு வாழ்வு இருந்த அந்த கசப்பு போனதோடு மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான்னா சுவிசேஷத்திற்காக உயிரியே கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாக மாறிட்டான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் என்னுடைய பாவம் என்னுடைய பாவ சுபாவம் பாவமான காரியங்கள் எல்லாம் மாறிடுச்சு, ஏன்னா இயேசுவின் மரணத்தினால. நல்ல விஷயம், ஆனால் அதையும் தாண்டி நீதியின் காரியங்கள் எனக்குள்ளே வந்துருச்சா, நான் கிறிஸ்துவுக்காக பிழைக்கக்கூடிய அல்லது கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய அல்லது கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய அந்த இனிமை என்னுடைய வாழ்க்கையில் வந்துருச்சாங்கிறத குறித்து நம்ம யோசிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மாராவின் தண்ணீர் அந்த கசப்பு மாத்திரம் நீக்கப்படவில்லை ஆண்டவரே, அதனோடு கூட அந்த இனிப்பின் சுவை மாற்றம் நடந்ததை நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மரணத்தை நாங்கள் விசுவாசிக்கிறதுனால, உம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறதுனால இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து நாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்பது மாத்திரம் அல்ல, இங்கே வாழுகிற இந்த நாட்களில் உமக்கு பிரியமான இல்லை உம்மை நிரூபிக்கக்கூடிய நீர் எங்களுக்காக மரித்தீர் என்பதை ஊர்ஜிதம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தேவையான கிருபையை தாருங்க ஆண்டவரே. பிழைத்திருக்கிற நாங்கள் எங்களுக்காக மரித்த உமக்காக வாழ நீர் எங்களுக்கு கிருபை புரிந்தரணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.